அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். சீனி வந்து 3 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட 1 ஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பால் வந்து 200 ml எடுத்திருக்கேன். இது ஒருத்தர் மில்க் ஷேக் குடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. மீதி கொஞ்சம் கம்மியான பால் வச்சுருங்க, கடைசி ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் வந்து நான் இப்போ 4 ஆட் பண்ணுறேன். நான் குட்டி பாப்பா கொடுக்கறதுனால 4 போதும். நீங்கள் வந்து பெரியவங்க குடிக்கணும், நல்லா ஜில்லுன்னு குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸியில் ப்ளெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கீழேலேருந்து சாக்லேட் இருக்கும். ஏன்னா நான் வந்து பல்ஸ் மோடில் தான் பண்ணியிருக்கேன். எங்கள் பாப்பாவுக்கு வந்து சாக்லேட் வந்து அதில் வந்து அவள் குடிக்கும்போது அவள் சாக்லேட் வந்து கடித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாள். அதனால் நான் அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சும் நீங்கள் அடுத்து ஈவினிங் எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாப்பாவோட ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே எக்ஸிபிஷன் நடக்குது, அதை பார்க்க போகிறோம். இது வந்து ஜங்க் ஃப்ரூட், அப்புறம் ஹெல்த்தி ஃபுட்டை பற்றி சின்ன பிள்ளைங்க வச்சுருந்தாங்க, கேஜி ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஜிப்ஸு, சாக்லேட் அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு. இது ஜிப்ஸு, அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள்லாம் இருக்குது ஜங்க் ஃப்ரூட் அப்படிங்கிறதுக்காக. இதில் சம்மர், வின்டர் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக கார்ட்போர்டு தெர்மாக்கோல் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. இது வந்து இதுதான் எங்கள் பாப்பா பண்ணியிருந்தது. ட்ரெஸ்ஸு வந்து பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. இது நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது. ஃபார்மசிலாம் குட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது அடுத்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, 6 to 8 அந்த ரேஞ்சில் உள்ள பிள்ளைங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இதெல்லாம் க்ரீனிஸாக இருந்தது. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கேளுங்க. அதனால இந்த கார் போய் இப்படி ஸ்பீட் பிரேக்கர் அமுக்கணும். இங்கே 2 டைனமோ மூலமாக இங்கே எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும் பவர் ஸ்டேஷனில். அந்த சேம் வந்து எலக்ட்ரிசிட்டியை இங்கே சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்டிஆர்னு. அதை மார்னிங் நைட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆன் ஆகும். அது எப்போ மார்னிங் ஆகிட்டுனா ஆஃப் ஆகிடும். அதான் அந்த எல்டிஆரோட பிரின்சிபல். இப்போ நிறைய இந்தியாவில் ஆக்சிடென்ட் நடக்குதா நைட் இல்லாமல், அதனால தான் நாங்கள் இந்த சென்சார் யூஸ் பண்ணி நைட் மட்டும் லைட் அடிக்கிற மாதிரி பண்ணுவோம். அப்புறம் நம்ம பழைய காலத்தில் பனை ஓலை வச்சு பெட்டி பண்ணுறது, அப்புறம் இதெல்லாம் அழகாக ட்ரீ வந்து நல்லா நிற்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள், எடைக்கற்கள், இரும்புனால் உள்ள எடைக்கற்கள். அப்புறம் இது போரில் வந்து போர் நடக்கும்போது ஒளி எழுப்புறதற்காக யூஸ் பண்ணுற ஒரு கருவி அப்படின்னு சொல்லி இருந்து போட்டிருந்துச்சு. படத்தில் பார்த்தது இப்போ நேரில் இப்போ அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா கால் சிலம்பு, கண்ணகி வந்து கால் சிலம்பு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ புக்கில் படித்தது, இப்போ தான் நேரில் பார்க்குறேன் இதுவும். அடுத்து இது வந்து கேமரா, ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குங்கிறத அப்படி வச்சுருந்தாங்க. இது 1980 எப்படி இருந்தது அப்படிங்கிறதும், இது 70 உள்ளது, 1975 அந்த வருஷத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. இதுதான் 1953 அந்த டைமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1950 உள்ள பழைய கேமரா. இது வந்து வேஸ்டான அட்டை பெட்டியில் இந்த மாதிரி ரிமோட் கார் செஞ்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது லிஃப்ட்டு, ஸ்ட்ரிஞ்சி வச்சு பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்டான வாட்டர் பாட்டிலை பற்றி மிக்ஸி ஜார்லாம் செஞ்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் கார்ட்போர்டில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் கார்ட்போர்டில் பண்ண ட்ரீ தான், பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருந்தது. அப்புறம் இது மேலே லீஃப்லாம் ஒரு பேப்பரில் பண்ணியிருந்தாங்க.
இது க்ளே ஒர்க்கு. வேஸ்டான வாட்டர் பாட்டிலை பயன்படுத்தி மிக்ஸி ரெடி பண்ணியிருந்தாங்க, இன்னும் நிறைய பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.